குறை வச்சேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா, தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலையை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. போடுவேன். புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? அவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ. என்ன தைரியம் இருந்தா என்னைய ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மலம் திருடுவேன். இறங்கு புள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரையா மாட்டே என்றா பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறாவள புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல கலவாட கலவாணி திருச்சிக்கெல்லாம் எம்பட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் கலவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காந்திர தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடுங்க. இது பாரு அத்தா, நாளுக்குள்ள தெருமாட்டிருக்கா. அதானே தவசையே புடுங்கடா. அத நில்லு காண்ற. இந்த பழத்தை புடுங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி, ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு தோத்துக்கு தகராற பண்ணுங்க. முடியாது முடியாது, ஐயோ அடிச்சு விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துரு காக்கா. கவுண்டரியா கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அங்கே கேள்றா. சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்துல இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் நான் தரேன். சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. கவுண்டரே நில்லுங்க, இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி
என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே, ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆப் பண்ண சொன்னேனே, ஆப் பண்ணியா? இல்லங்க ஐயா. ஐயா ஆப் பண்ணல. ஏண்டா ஐயா, பம்பர வல ஐயா முக்கியம். முதல்ல ஆப் பண்ணல. ஐயா போடா ஐயா, ஹெச்ச பண்ண காலையில பண்ணீங்க. வணக்கம் ஐயா. கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கு இந்த தெய்வானை கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா, அப்படி சென்ற பாரு, சென்ற பாரு, புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது, கேவலம் பம்பர் விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல உன்னை நம்பி பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது? சரி, நான் சொல்றத கேளு, வாயில வை. சாட்டுதான் நல்லா இருக்கி சுத்து. ஆகட்டும். என்ன நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும், சேலக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூடு. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு, வேட்டி 4 சரட்டு 2 தவசி துண்டு 2 100,000ங்கடா. அதான் அது நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காலாறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரன கூப்பிட்டு இருக்கு. சக்கர கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலையே கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்து கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வேற, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பேத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா, தேச தூரல் விழுகிற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லி. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு பேர சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும், ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாங்க. என்றாது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு, ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த
ஐயா கும்பறானுங்க இருக்கட்டும் ஆத்தா சீல் எடுத்துச்சா ஆமாங்க பேத்திக்கு எடுத்துச்சா ஆமாங்க பணத்தை என்கிட்ட வாங்கி சொல்லிச்சு ஆமாங்க எத்தனை 300 ரூபாய்ங்க இல்லங்க நல்லதுங்க ஐயா ஐயா இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க தெய்வானையா கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாஸ்தே வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்து காலுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடாடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணர் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்ற மானம் யோ துணிக்காரே இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன் நிறுத்து புள்ள பூரா தனி அவக்கிறதுக்குள்ளே மலமலன் பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடினு தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா என் மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க